வெல்கம் எவ்ரிவன். நான் தான் பிரணாம் குமார். எல்லாத்துக்குமே தெரியும் இப்ப எல்லாமே கொரோனா வைரஸ் ப்ராப்ளம் தான் எல்லா பக்கமும் போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு. இதெல்லாம் மீறி லாஸ்ட் மண்டே நடந்த பேண்டமத், லாக்டவுன் பேண்டமத்துக்காக எல்லாரும் மார்ச் மந்தோட கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சு டெஸ்ட் எழுதுனீங்க. சோ டெஸ்ட் எழுதுனாங்க எல்லாத்துக்கும் ஒரு ஹேட்ஸ் ஆஃப். ஓகேங்களா, அந்த டெஸ்ட்ல டாப் ஃபைவ் ரேங்கர்ஸ் யார் யாரு அப்படின்னு பாக்குறதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ரேங்க் யாருன்னா சாரதா, அவங்க வந்து மதுரை பிரான்ச்சை சேர்ந்தவங்க. ஓகேங்களா, செகண்ட் ரேங்க் யாருன்னா சீதாராமன், அவரும் மதுரை பிரான்ச்சை சேர்ந்தவர் தான். தேர்ட் ரேங்க் வந்துட்டு சுமேஷ்குமார், அவர் வந்து கோயம்புத்தூர் பிரான்ச்சை சேர்ந்தவங்க. போர்த் ரேங்க் யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீஜா, அவங்க மதுரை பிரான்ச்சை சேர்ந்தவங்க. பிப்த் ரேங்க் வந்துட்டு தினேஷ், அவர் வந்து சென்னை பிரான்ச்சை சேர்ந்தவங்க. ஓகேங்களா, இவங்க தான் இந்த டாப் ஃபைவ். ஓகே, உங்களுக்கு ஒரு பெரிய கங்கிராட்ஸ். ஓகேங்களா, நீங்க டாப் ஃபைவ் வந்திருக்கீங்க. சோ அடுத்த மந்த்தும் படிச்சுட்டு இருங்க. ஓகேங்களா, ஏப்ரல் மந்தோடதும் படிச்சுட்டு இருங்க. அதுக்கான எக்ஸாம் வருது அப்படின்னா நாங்க அடுத்த நோட்டிபிகேஷன்ல போடுறோம். ஓகேங்களா, சோ நமக்கு இந்த லாக்டவுன் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுமா என்னன்னு தெரியாது. ஒரு புது ரூல்ஸ் படி எக்ஸ்டெண்ட் ஆகும் சொல்லியிருக்காங்க, ஆனா அது எப்படி போக போகுதுன்னு தெரியாது அந்த எக்ஸ்டென்ஷன். சோ அதெல்லாம் மைண்ட்ல ஏத்திக்காதீங்க, கீப் ப்ரிப்பேரிங். ஓகேங்களா, சோ எல்லாத்துக்கும் தெரியும் இப்போ ஆன்லைன் சர்க்கிள் போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு. நல்லா போயிட்டு இருக்காது, அட் த எண்ட் ஆஃப் த ஆன்லைன் சர்க்கிள் டேல வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஆன்லைன் டெஸ்ட் இருக்கு. ஓகேங்களா, சோ அது எப்படி எப்போ நடக்க போகுது அப்படின்ட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோல போடுறேன். சோ அது வரைக்கும் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருங்க, அடுத்த மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுட்டுங்க. ஏன் அப்படின்னா நம்ம லாக்டவுன் முடிஞ்சு எப்ப எக்ஸாம் வைப்பாங்கன்னு தெரியாது, திடீர்னு டக்குன்னு வச்சுட்டாங்கன்னா அப்படின்னா நமக்கு அப்போ படிக்கிற டைம் இருக்குமான்னு தெரியாது. ஓகேங்களா, சோ படிச்சுட்டே இருங்க. ஓகே, தேங்க்யூ.